காலை வணக்கம். எப்போவுமே தொடர்ந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரே ஒரு சட்டம் எதுன்னு சொன்னால் இந்த வாரிசு சட்டங்கள், சொத்துக்களை பிரிக்கிற சட்டங்கள் தான். அதில் குறிப்பாக இந்து வாரிசு சட்டத்தில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்ஸ். பல ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டு பெண்களுக்கு சொத்து கிடைக்காத, விதவைகளுக்கு சொத்து கிடைக்காத வகையில் சட்டங்கள் வந்து விளையாடப்பட்டன. இதில் வந்து பார்த்திங்கன்னா குருபாதா வர்சஸ் அந்த குருபாதா கேஸில் அதில் ஒரு காம்ப்ளிகேட்டிங், அதுதான் ஸ்டாரிங் ஜட்ஜ்மெண்ட் இந்து சக்சஷன் ஆக்டில். இதில் வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னா, இந்த கொப்பார்சனரி ப்ராப்பர்ட்டினா என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா என்ன, இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி என்னென்ன, செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி பை லா லேர்னிங் அண்ட் கெய்னிங், படித்ததன் மூலமாக அறிவுபூர்வமாக சம்பாதிச்ச சொத்து அது வந்து கொப்பாசனரி சொத்தில் சேருமா, பொயஸ் ஆப்ளிகேஷன்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்துலால வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த 2005க்கு அப்புறம் இந்த பெண்களுக்கு வந்து எல்லா வகையிலும் உரிமை கொடுத்துட்டாங்க. என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி செக்ஷன் 6 கொப்பாசனரி ப்ராப்பர்ட்டியில் மேல் தான் அவங்க வந்து ஆண்களுக்கு தான் சொத்து இப்போ உரிமை இருக்கும். அவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணும்போது பெண்கள் விதவைகளுக்கு வந்து அவங்க பங்கு கொடுப்பாங்க. அது பிரான்ச் பிரான்ச்சாக அந்த ஆண் இறந்து போன ஆண் தான் குருபாதா கேஸில் சொல்லப்பட்ட தீர்ப்பு. அதுக்கப்புறம் வந்து விடோர்ஸ் எஸ்டேட்னு ஒன்று இருந்தது. இப்போ இந்த செக்ஷன் 6க்கு அப்புறம் அது செக்ஷன் 6ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் யாராவது ஒருத்தர் இறம்பிட்டாருன்னா அந்த நாமினல் பார்ட்டிஷன் பண்ணி அந்த பாகத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்போது அப்போ செக்ஷன் 8 பிரகாரம் அந்த பாகம் பிரியும் அப்படின்னு சொல்லி அதில் வர. இப்போது ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் வந்து அது ஒரு மறுபடியும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது. என்ன பிரச்சனைக்குரிய விஷயம், செக்ஷன் 8 டீல்ஸ் வித் மேல் பர்சன் டையிங் இன்டர்ஸ்டேட்டு. இப்போ வந்து ஆண்களுக்கு சமமாக பெண்களும் கொப்பாசனர்ஸாக டிக்ளேர் பண்ண பிறகு அது எப்படி மறுபடியும் டிவால்வ் ஆகும், பெண்களுக்கு டிவால்வ் ஆகுதா, பெண்கள் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் டிவால்வ் ஆகுதா, இல்லை செக்ஷன் 8 பிரகாரம் டிவால்வ் ஆகுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து செக்ஷன் 14, 15, 16 பிரகாரம் இது பெண்களாக கொப்பாசனராக இருந்தால் எப்படி டிவால்வ் ஆகும், அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம், இவர் வந்து ஏஆர் 2020 லாஸ்ட்டு ஜனவரி இது டிசம்பர் இஷ்யூவில் ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து எல்எல்எம் என்ன, அவர் வந்து பரீட்சை அவர் இது இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, அது பக்கம் 192 இருக்குது, அதை படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் எந்த அடிப்படையிலேருந்து வராருன்னா, இந்த 2020 11 ஆகஸ்ட் மாதம் 3 ஜட்ஜஸ் பெஞ்சில் என்ன சொன்னாங்கன்னா, வினித் சர்மா சார், ரகேஷ் சர்மாவில் இந்த பார்ட்டிஷன் பண்ணும்போது அந்த பெண்கள் உயிரோடு இருந்தால் போதும், என்ன இது வந்து அவங்களுக்கு இதில் சொத்து உரிமை இருக்குது, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் டெஃபினேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின்னா என்னென்னா, அது வந்து இந்து கோப்பாரசனோட பெரிய விஷயமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட் இந்து ஃபேமிலியில் வந்து காமன் ஆன்சஸ்டர், பொதுவாக ஒரு தலைவர் இருப்பார், அவருடைய மனைவிகள், திருமணமாகாத பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுதான் வந்து இது இந்து கோப்பாரசனரி வந்து என்ன, ஆண் வழி வாரிசுகளால் கொள்ளப்பட்டு இருக்குது. இப்போ இந்த 2005 அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இது வந்து வேறு மாதிரியான விஷயங்கள், இது வந்து இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாக கொப்பாசனரி ரைட்டு வந்துடுச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, கொப்பாசனரி ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து தாத்தா அப்பா கொலு தாத்தா மூலமாக கிடைக்கிற சொத்து தான் கொப்பாசனரி ப்ராப்பர்ட்டி. அப்படி கிடைக்கிற சொத்தில் ஒரு நபர் வந்து அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கார் கடைசியாக, அவருக்கு அந்த சொத்து வந்தது, அவங்க அப்பா சொத்தோ தாத்தா சொத்தோ வந்துருதுன்னா அது அவருடைய சுய சம்பாத்தியம் மாதிரி அவர் அதை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்றது சட்டம். இது வந்து ஏஆர் 2013 SC 35/25 இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்து இது அமலுக்கு கொண்டு வரப்படணும்.
அதே நேரத்தில் அவர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொப்பார்சனரி ப்ராப்பர்ட்டி ஆகிடும்ன்றது தான் இந்த தீர்ப்பு. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்ஸ்ட்ரக்டட் அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிங்க, யாருக்காவது விவரமாக வேணும்னா. ஏன்னா இந்த அப்புறம் இந்த மான்சிங் வேர்சஸ் ராம்கலா ஏஆர் 2011 என்ன அது வந்து 2011 15:42 என்ன அதில் செக்ஷன் 6 டிவால்மெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்லாம் எப்படி பெண்களுக்கு வந்து கிடைச்சிது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சட்ட இந்த ஆக்டில் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இப்போ இதில் படித்தா தான் சரிப்பட்டு வராது. நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலை நான் படித்தேன். என்னென்னா இப்போ வந்து பரம்பரை சொத்து கடைசியாக அவர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கார். ஸோ அவர் இருக்காருன்னா அந்த சொத்து அவருக்கு மாத்திரம்தான் சேரும். அதே நேரத்தில் அவர் வந்து அதை வந்து அவர் காலத்தில் விற்றுட்டாருன்னா யாரும் கேள்வி கேட்குது. மாறாக ஒரு மகன் பிறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து அது வந்து மகனுக்கு அவர் ஆன்சரபிள் அப்படின்னு இருக்குது. அதனால் வந்து இப்போ லா ஆஃப் நெசசிட்டி அப்படி மகனுக்காக அவனுடைய தேவைக்காக செலவு செய்தால் அது கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் பெரிய வளர்ந்து பிறந்த சட்டம். ஆனால் இப்போ வந்து 2005 அப்புறம் மகள் பிறந்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்து அது கொப்பாசனரி ப்ராப்பர்ட்டி தான் என்ற ஒரு கான்செப்ட் உங்கள் மனசில் இருத்திக்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நான் அவங்ககிட்ட படித்தேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இவ்வளோதான். காலை வணக்கம்.